வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக இன்று முதல் மே 10 முதல் மே 24 வரை கடுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் தற்போது ஒரு திடீரென அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. ஊரடங்கில் திடீர் மாற்றம், மக்கள் இதனால வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எந்த மாதிரியான அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கொரோனா பரவல் வேகம் அதிகரித்து கொண்டே வருகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 28,897 பேர் தொற்றுக்கு ஆளாகியும் உள்ளனர். 236 பேர் பலியாகியும் உள்ளனர். இதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு தீவிர நடவடிக்கையும் எடுத்து வருகிறது. திங்கட்கிழமை முதல் மீண்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. 24 வரை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படவும் உள்ளது. இந்த ஊரடங்கில் பஸ்கள் ஓடாது, டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஊரடங்கு நாட்களில் காய்கறி, மளிகை, இறைச்சி கடைகள் மதியம் 12 வரை திறந்திருக்கும். முழு ஊரடங்கில் பொதுமக்களிடம் காவல்துறையினர் மிகுந்த கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், எந்த சூழ்நிலையிலும் பொதுமக்களிடம் கோபமாகவோ மரியாதை குறைவாகவோ நடந்து கொள்ளக்கூடாது என காவல்துறையினருக்கு டிஜிபியான திரிபாதி அறிவுரையும் வழங்கியுள்ளார். தற்காப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத பட்சத்தில் தடியடி நடத்தி அல்லது பலப்பிரயோகம் செய்து கூட்டத்தை கலைப்பது போன்ற காரியங்களில் எந்த சூழ்நிலையிலும் ஈடுபடக்கூடாது என்றும், பொதுமக்களை கண்ணியமான முறையில் அறிவுறுத்தி அவர்களை கூட்டமாக கூடுவதை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஊரடங்கு விதிமுறைகளை மீறும் வாகனத்தை புகைப்படம் எடுத்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஊரடங்கு விதிமுறைகளை மீறினலுக்காக வாகனத்தை கைப்பற்றுதல் கூடாது. அப்படியே வாகனத்தினை கைப்பற்றினாலும் சில மணி நேரங்களிலேயே அவற்றை விடுவித்தலும் வேண்டும். இ பாஸ் வைத்து பயணம் அனுமதி பெற்றுள்ள வாகனங்களை அரசின் வழிகாட்டுதல் விதிமுறைகளின்படி அனுமதித்தல் வேண்டும். சோதனை சாவடிகளில் வாகன பரிசோதனை மேற்கொள்ளும் பொழுது அதற்கென தனியாக ஒதுக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் வைத்து சோதனை மேற்கொள்ள வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருத்துவ பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் தடையின்றி செல்வதற்கான வழியை ஏற்படுத்துதல் வேண்டும். கைப்பற்றப்படும் வாகனங்களை காவல் நிலையத்தில் வைத்திடக்கூடாது. காவல் நிலையத்தில் அருகில் உள்ள ஒரு மைதானத்தில் தான் வைத்து பாதுகாக்க வேண்டும். ஊரடங்கு காலத்தில் பால், மளிகைப் பொருட்கள், காய்கறி ஆகியவற்றை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்தல் வேண்டும். மருத்துவப் பொருட்கள் மற்றும் மருந்துகள், இதர உபகரணங்கள் ஆகியவை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் தடையின்றி எடுத்துச் செல்வதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என தற்போது ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.